இனிக்குமே மீனுக்கும் உப்புக்கும் எப்படி ஒத்து போகும்? ஏன் ஒத்து போகாது? மீன் உப்பு ஒண்ணு சேர்ந்தா உப்பு கருவாடு. கயலே, உங்க அண்ணனுக்கு வாய் நீளம். சரி விடு, கயலே போய் காபி தான் நிறுத்தமா. மீன மீன என்ன உப்பு படி என்ன விலை? சோத்துப்பு 2 ரூபா, மீன் உப்பு 3 ரூபா. அடியாட்டி, என்ன அரிசி விலை சொல்ற? நெல்லையும் பாத்தி கட்டி தான் விளைய வைக்கிறாங்க, உப்பையும் பாத்தி கட்டி தான் விளைய வைக்கிறாங்க. மத்தவங்களுக்கு அந்த விலை, எங்களுக்கு அதே விலையா? எங்க கடல் தண்ணி எடுத்து உப்பாக்கி எங்களுக்கே விக்கிறியா? என்னது, உங்க கடலா? கடலைனா உங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு பட்டாவா கொடுத்திருக்கு? ஆமா, கடல் எங்களுக்கு ஆத்தா மாதிரி. உங்களுக்கு ஆத்தானா எங்களுக்கு அத்தா மாதிரி? என்ன குரல் குடுக்குற? நான் யார் தெரியுமில்ல? யானையவே கொள்ள பொருட்களை கட்டி போட்டு குத்த வச்சு பால் கறக்கறவன்டா, என்கிட்டே வா. எதுக்கு இப்ப கத்தி? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அண்ணி வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் கோழி எடுத்து குழம்பு போங்க, அட முடிக்காதீங்க, போங்க. அண்ணே, கடங்காரன் வர்றான், மாட்டிக்கிட்டான். போடாடு, யாருகிட்ட நான் தப்பிச்சு? ஏமா, உங்க ஜாதியில நல்ல படிச்சு உத்தியம் பாக்குற மாப்பிளைய பாக்குறது பெரிய குதிரை கம்பா இருக்கப்பா. ஓ தரற படிப்பு என்ன படிப்பு? அந்த காலத்துல என்ன காமராஜர், கக்கனு, எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாம் படிச்சாங்களா? அவங்க எல்லாம் படிக்காத மேல நாங்கெல்லாம் வாழ்க்கைய படிச்சிருக்கோம்ல. ஏட்டு படிப்பு படிச்சு போட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் வேலையை பார்க்கணும், இது ஒரு பொழப்பு. இல்ல பீட்டர், சும்மா இல்ல, நம்ம தங்கச்சிக்கு படிச்சு மாப்பிள்ளை பாக்கணும். நீ பாரு, எப்பா பீட்டர் கொஞ்சம் சும்மா இருப்பா. பர மாப்பிள்ளையாவது நான் எழுதி படிச்சிருக்கேன்னு அப்படி சொல்லு. நெத்திலி, படிப்ப பத்தி நீ பேசுறல? நம்ம வீட்லயும் தங்கச்சி படிச்சிருக்கு, வெரைட்டி அவுட்ரு நல்ல இல்லையா? அண்ணே அண்ணே, கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? தெரியுங்க அண்ணே, பட்டை ஏத்திட்ட படிப்பு பத்தி பேசுறானுங்கல்ல. இல்ல பீட்டர், கொஞ்சம் பேச்ச குறல. அட இரியா, இவன் இப்ப இருக்கான். இல்ல பேசல, எப்படி சகிக்கல? ஐயோ கருத்தையா, இந்த பையன் எப்படி பாரு, நல்லா இருக்கான். என்ன இவன் யாரு? இந்த பையன் தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ்ல தவாலியா இருக்கானா? தவாலினா கலெக்டருக்கு கையாளு, முன்கை பின்கை இடதுகை வலதுகை, வாங்குறது வைக்கிறது கொடுக்கிறது எல்லாமே அந்த கலெக்டருக்கு அவன் தான் தவாலி. அப்ப அந்த கலெக்டர் கை இல்லையா? பாத்தியா கருத்தையா, படிச்சவன் போடப்ப படிச்சு புட்டு கையால் வழங்காம போயிருக்கேன். சும்மா இல்ல பீட்டர். பீட்டர், என் மீட்டர்ல கைய வைக்காதப்பா. சரி அப்பா, தரகிறேன். இந்த பையனே பேசி முடிச்சிருங்க. என்ன பேசி முடிச்சிடறேன். வீட்டுல தங்கச்சி கையில் மட்டும் தான் இருக்கு, எதுக்கு 2 பிரியாணி பார்சல்? சொல்லுல, கொஞ்ச நாளா நீ ஒரு மாதிரியத்தான்ல இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டு பக்கத்து ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை குடுக்கலாம் தான். சொல்லுல, 2 பிரியாணி பார்சல்.
சட்டம் போட்டு சொல்லாத எல்லாம் பாக்குறாங்கல்ல. எப்பவுமே தங்கச்சி கையில ஒரு பிரிண்டு வாங்குவேன், இப்ப ரெண்டு வாங்கிருக்கிய, யாருக்குல சொல்லல யாருக்கு? நான் தான் உனக்கு அப்படியே சொன்னல, என் வீட்டு பத்திரிக்கை கழுவிக்கணும். சரி பிரியாணி விடு, உடவ ஜாக்கெட்டை வாங்கி ஒளிச்சு வச்சிய, யாருக்குல சொல்லிட்டே கருத்தியா? இப்ப எது சொல்லு யாரு? போயிட்டு நம்ம மூஞ்சல எவ்வளவு காதலிப்பா? என்னது நம்மள என்னல என்னை உன் கூட சேர்த்துக்கிட்ட? காதலிக்கணும்னா சோப்பு தோல் வேணும்ல. கருத்தையா, தோலை பார்த்து வர்றதில்ல காதல், மனச பார்த்து வர்றது. ஓ சிக்கிக்கிறச்சுன்னு வச்சுக்க, உருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த காதல் பண்ற வயசெல்லாம் வரலப்பா. இல்ல பீட்டரே, நீ எங்கேயாவது விட்டத்துல பாஞ்சிட்டியா? ஒன்னு நம்ப முடியாதுல. பாத்தியா, ஒரு பேச்சுக்கு சொன்னா நம்ம பக்கமே திருப்பிய. நமக்கு இந்த காதல் பண்ற பழக்கம் எல்லாம் இல்லப்பா. எப்பப்பப்பா லே, காதலிச்சு அவளுக்கு நாலு காசு செலவு பண்ணமே காதலிக்காமலே இருக்கலே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கஞ்ச பிசுனாரியா, 1000 ரூபாய் பிரியாணிக்கு உனக்கு இம்புட்டு இல்லா? வாங்க தர்ற. இந்த கருத்தையா, நாளைக்கு நாலு நல்லா இருக்கிறதுனால மாப்பிள்ள வீட்டுல இருந்து கையில பொண்ணு பார்க்க வராங்களாம், அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கப்பா. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களே. முதல்ல மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்கட்டும், மத்தத முன்ன பின்ன பேசி நம்ம முடிச்சுக்குவோம். மாப்பிள்ள வீட்டுல என்ன கப்பல கேட்க போறாங்க? கப்பல கேட்டா கூட வாங்கி கொடுத்துடலாம். மகனை பத்த ஆத்தாளுங்க விட்டா கடலையே கேட்டாலும் கப்பலுங்க கொடுத்துட்டா போச்சு. ஏத கடலையா, உனக்கு கமிஷன் வருதுன்னா கடலுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவிய. சும்மா இரு வீட்டு. என்ன கருத்தையா, யோசிக்கிற மாதிரி இருக்கு. அவர் எங்க யோசிக்கிறாரு, விட்டா நீயே யோசிக்க வச்சிருவ போல இருக்கு. இந்த பாரியா, நாளைக்கு மதிய சாப்பாடு கருத்தியா வீட்டுலதான், கையல் வைக்கிற மீன் குழம்ப மாப்பிள்ள தின்னா போதும், ஒண்ணு வேணும்னு வெறுமோனையா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாரு. அப்ப என் கமிஷன்? இப்ப குடிச்சிய டீ போதாது. வீட்டு உங்ககிட்ட பேச முடியாதுல, நான் கருத்தியாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். வரேன் கருத்தியா. டீலயே இவன் கமிஷன் முடிக்கலன்னு ஓட்டான. நீ ஏன் உம்முனு இருக்க? நாளைக்கு எல்லா வேலையும் கூட இருந்து பாத்துக்கல. இது நீ சொல்லுமால, கையில கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லாம் ஏன் பொறுப்புல? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களாமே? கலெக்டருக்கு வலது கையை இடது கை முன் கை பின் கையை குடுக்கறது வாங்குறது வைக்கிறது எல்லாமே நீங்க தானே? தப்பா நினைச்சுக்காதீங்க பசங்க, கொஞ்சம் தமாசு. மாப்பிள மேல நல்லா இருக்காரு, போன் தொலைதான் சொல்லுங்க. போட்டா எடுத்துவேன், சரியா எடுக்கல, இதனாலதான் போட்டவே எடுத்துக்கல. ஏனா என் அழக கெடுத்துருவானுங்கன்னு. ஒரு மூஞ்சி, இத பல பேர் வந்து அழகு கெடுக்கணுமா? இந்த மூஞ்சி எவனா போட்டோ பிடிப்பானடா? இது நேர்லயும் இப்படித்தா இருக்கும், போட்டோலயும் இப்படித்தான் இருக்கும். மாப்பிள்ள கலக்கடிச்சு போயிடறான். வீட்ட சில பேர் போட்டோல அழகா இருப்பான், நேர்ல அசிங்கமா இருப்பான். ஆனா இந்த முகம் இருக்கே, நேர்லயும் அழகா இருக்கும், போட்டோலயும் அழகா இருக்கும். இந்த முகத்தை நேர்ல பாத்துட்டு பல பெண்கள் பின்னாடி வர்றாங்கன்னா பாரு. ஓம் பின்னாடி உண்மையை சொன்னா உலகத்துல எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். நினைச்சேன் கத்தி அடிச்சு பேசுங்க தம்பி. இவன் எனக்கு ஒத்தே ஒரு பையன், என் சம்பாத்தியமே இவனை படிக்க வச்சு வேலை வாங்கினதுதான். உங்க தங்கச்சி தானே போட போறீங்க, சந்தோஷமா போடுங்க. தம்பி எங்களுக்கு ஒண்ணு வேணாம்ப்பா, உங்க தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் செய்ய போறீங்க. மத்தபடி உங்க தங்கச்சி ஒரு நாலு இடம் போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்கூட்டர். அப்ப மாப்பிள்ள நடந்தே போவார் போல இருக்கு. என் பையன் வெளியே வேலைக்கு போயிட்டான்னா வீட்டுல உன் தங்கச்சி சும்மா தானே இருப்பா? அவ படம் பார்க்க அவர் கலர் டிவி போட்டு. அப்ப அவன் குடும்பத்துல யாருக்குமே கண்ணே தெரியாது போல இருக்கு. அதோட
துணிமணி நகைநட்டு உங்க தங்கச்சி வச்சுக்கணும்ல, அதுக்கு ஒரு பீரோ. அந்த பிள்ளை நிம்மதியா படுத்து எந்திருக்க, ஒரு கட்டிலு, ஒரு மெத்தை, மத்தபடி பண்ட பாத்திரம். ஓஹோ, இம்முட்டதையும் கேட்டா அந்த பிள்ளை எங்கடா நிம்மதியா படுத்து எந்திருக்கும் பாவிகளா? மீனு கீனு எப்பாவது குடுத்து விட்டீங்கன்னா உங்க தங்கச்சி பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐஸ் பொட்டி. உங்க தங்கச்சி வசதியா இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணணுமோ அது செய்யுங்க. மத்தபடி எங்களுக்கு காசு பண்ணலாம் வேணாப்பா. மேற்படி இந்த கல்யாண செலவு இருக்குல்ல, அது மட்டும் நீ பாத்துக்க. என்ன தாராள மனசு, உன்னே உன்ன விட்டாங்களே. ஒரு பெரிய கோடிப்பையா வாங்கி கொடுத்தோம்னா குடும்பத்தோட எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டு கட்டி கடல்ல தூக்கி போட்டலாம்ல. அப்புறம் அப்புறமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் பொண்ணு பிள்ளையே கிடையாதா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. இந்த தங்கத்தின் விலை 500, 1000, 1000, 2000, 2000. ஏய் தொடாத, தொடாம பா. 1000 டீக்கல்ல 3 ரூபா பாக்கி வச்சு ஒரு மாசம் ஆச்சு. வீதியில பார்த்தா வெள்ளை வெட்டி, வீட்டுல பார்த்தா முள்ள மாறியா? அடே ஏழவன் வந்தா உங்க அப்பனு சுப்பனும் கூறுவான். உனக்கு தேவை காசு, உண்மையை சொல்லு. இது ஓமின் தானா? விடு விடு, பிரச்சனை கிளறத விடு. ஏன்டா காதை நக்கிக்கிட்டு இருக்க? மரியத்துக்கு என்ன? அப்பப்பா என்னல? ஏப்பா கருத்தியா, உன்ன ஊர் ஊரா வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க, நீ என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? ஏன், என்ன விஷயம்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு ஆடு குளமேஞ்ச மாதிரி வெத்தலையை மேய்ஞ்சிட்டு உட்காந்துருக்க? ஏய் என்ன சொல்ற? என்னவா, நீ பண்ண காரியத்தினால அந்த பிள்ளை மரியம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி மயக்கம் போட்டு கிடக்கப்பா. ஏய் என்னாச்சு? பாடுறதுக்கு பாடுறதுக்கு சங்கர் மகாதேவன், உன்னிமேனம், உன்னிகிருஷ்ண எல்லாம் வராங்க. ஒரு 4 பேரை பிடிச்சி போட்டுக்க. ஆடுறதுக்கு மப்பும் மந்தாரம்மா, ஜோதிகா சிம்ரான் பரவாயில்லையா? நேல தும்ரா இருமுறான்னுக்கிட்டு காந்திமதி கோவை சரலா ஜோதிலட்சுமி ராஞ்சில கொஞ்சம் பேரை பிடிச்சி போட்டுக்க. எல்லாரையும் கூட்டு வந்து அசத்திடுறேன். ஆனா நீங்க என்ன போறீங்களோ போடுங்க, அவ்வளவுதானே. குடுத்து குடுத்தே கைரேகை தெரிஞ்ச பரம்பல்ல நாங்க. அங்க காணா இந்த கார்வாருக்கு அட்வான்ஸ் வச்சுக்க. இந்த 4 ரூபாய் வச்சு உசிலமிட்டு கக்கூசல ஒண்ணுக்கு இருக்க கூட விட மாட்டான்டா. இதை நீயே வச்சுக்க, உனக்கு பின்னாடி உதவும். பின்னாடி பாடகிட்டு இருக்கா?